ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிங்க ஒரு பயங்கரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டுருச்சு. ஸோ நானே இதாங்க லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஃபின் நிஃப்டி வந்து ஃபுல் கேபிட்டலில் பண்ணலான்னு முடிவு பண்ணி இன்றைக்கி வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்னமோ ட்ரை பண்ணுறேன்னு பண்ணி பயங்கரமாக சொதப்பியிருந்தேன். ஆ, மேபி அது மற்ற நாளில் பயங்கரமாக ஒர்க்காக இருக்கும், ஆனால் இன்றைக்கி இப்படி அக்ரெசிவாக மூவ் கொடுத்ததுனால பயங்கரமாக சொதப்பிருச்சு. பரவாயில்ல, எப்படியோ கரெக்டாக ஒரு பிரேக் ஈவனில் வந்து தப்பிச்சாச்சு. ஸோ மார்னிங்கே ஃபின் நிஃப்டி வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சுங்க. இது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டிருந்தோம், அப்டேட் பண்ணியிருந்தேன். டிஸ்கஷன் குரூப்பில் தான் போட்டிருந்தேன், மெயின் குரூப்பில் போடல. மெயின் குரூப்பில் இந்த பேங்க் நிஃப்டி வந்து நான் போட்டிருந்தேங்க இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெண்ட் லைன் மேலே தாங்க ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் மேலே ஓப்பன் ஆகி கீழே விழுறப்ப இங்கேருந்து அப்படியே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து அப்படியே ஏறிச்சுங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் ஒரு சப்போர்ட் எடுத்தனா அது வந்து நல்லா சஸ்டெயின் ஆகுங்க அன்றைக்கி. ஸோ பாருங்கள், திருப்பியும் கீழே வர்றப்ப இங்கேருந்து ஏற்றி விட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் பயர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ திருப்பி அந்த லெவல் வரும்போது சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டாங்க. அங்கேருந்து தாங்க பயங்கரமான ஏற்றம். நிஃப்டிலையும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டிருந்தோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இதிலிருந்து பிரேக் அவுட்டுங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி ஒன்று, மந்த்லி எக்ஸ்பைரி, அப்புறம் சடனாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு நாளைக்கு அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து லீவாக இருந்துச்சு, அதை வந்து திடீர்னு நாளைக்கு கழிச்சு லீவாக மாற்றி நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதனாலையும் நிறைய ஷார்ட் கவரிங்லாம் நடந்திருக்கும். ஸோ ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி நியூஸ் வேறு மத்தியானம் விட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆயிடுச்சு. ஹெச்டிஎஃப்சி வந்து மர்ஜர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல். ஜூலை 1st வந்து மர்ஜ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் எல்லாமே பயங்கரமாக ஷூட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மூணு ரீசன்ஸ்னாலையும் இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஷார்ட் கவரிங்க. ஸோ மார்னிங்கே ஃபின் நிஃப்டி வந்து இந்த இஎம்ஏக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் நடுவில் பயங்கரமாக ஸ்டக்காக எண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே தெரியுதுங்களா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பாருங்க, இந்த இஎம்ஐக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் நடுவில் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பக்கம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோ நேரம் மேலே கீழே மேலே கீழே புல்ஸும் பேர்ஸும் சண்டை போட்டுருந்தாங்க. அப்போவே நினச்சேன் ஏதோ ஒரு பக்கம் வெடிக்க போகுதுன்னு. ஆனால் இந்த அளவுக்கு வெடிக்கும்னு சத்தியமாக நினைக்கலங்க. இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. இந்த இடத்துலலாம் இன்றைக்கி பை பண்ணியிருந்தேன்னா பயங்கரமாக பம்பர் ப்ராஃபிட் வந்து அடிச்சிருக்கும். இந்த மாதிரி பிரேக் அவுட்லாம் நம்ம கண்டுபிடிச்சாலும் ஆனால் இதை டைரக்ஷனெலாம் எடுக்க எப்போவுமே கொஞ்சம் தயக்கமாக தாங்க இருக்குது எக்ஸ்பைரி டேல. அதுதான் இந்த செல்லர்ஸோட பெரிய பிரச்சனை. ஆப்ஷன் செல்லராக இருக்கிறதே காண்டாக தாங்க இருக்குது அதனாலேயே. ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சு. இங்கே ஏதாவது கொஞ்சம் ரிஜெக்ஷன் வரும்னு பார்த்தோன்னா இந்த இடத்துலருந்தும் லைட்டாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் உடச்சி போயிருச்சுங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங் ஆகிற லைன் இருந்துச்சு பாருங்கள். ஸோ அதை உடச்சி அப்புறம் திருப்பி ரீடெஸ்ட் கொடுத்து அதிலிருந்து ஃபுல்லாக ஏற்றிருந்தாங்க. ஸோ திருப்பி இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்து வந்துச்சு, அதுவும் 20 EMA தொடர்றதுக்கு முன்னாடி அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ பயங்கரமான ரேலிங்க. இன்றைக்கி தான் பார்த்து நான் வாழ்க்கையிலே பயங்கர ரிஸ்க்காக வேறு பொசிஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 19,600 தாங்க கால்ஸும் புட்ஸும் வச்சு ஸ்ட்ராங்கிள் வந்து ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி எப்படியோ போய் கடைசி ரெண்டு ஸ்ட்ராங்கிள் மேலே கீழே, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்ட்ராடில்லாம் வச்சுருந்தேன். 19,600 ஒரு 20-30 லாட்ஸ் பக்கம் ஒரு ஸ்ட்ராடில், அதுக்கப்புறம் 650 550 80 லாட்ஸ் பக்கம் ஸ்ட்ராங்கிள் வந்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருந்தேன்னா 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் வர்ற மாதிரிலாம் காமிச்சிச்சு. வாவ், சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் கூட நம்ம கால்குலேட் பண்ண ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பைரி டேயில் வராதுன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் டீசெண்டாக பண்ணிடலான்னு ரொம்ப நப்பாசையில் இருந்தேங்க. இந்த செகண்ட் பிரேக் அவுட்டையும் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு ஏறும்னு. ஃபஸ்ட் பிரேக் அவுட் ஓகே, செகண்ட் பிரேக் அவுட் வந்து எதிர்பாராமல் நடந்தது, அதுவும் இந்த ஹெச்டிஎஃப்சி நியூஸ்னால் வந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, இன்றைக்கி வந்து பயங்கர ஹெவியான லாஸ் தான் ஆயிருந்துச்சு. ஸோ 32K பக்கம்லாம் போயிருந்துச்சு லாஸ் எம்டிஎம். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணி கடைசியாக பிரேக் ஈவன்கே கொண்டு வந்தாச்சுங்க. வெறும் ஒரு 300-400 தான் லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தப்பிச்சா போதுண்டா சாமிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து இது வந்து ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், ஆல் டைம் ஹையை க்ராஸ் பண்ணி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிருச்சு. ஸோ நான் டைரக்ஷனல் செல்லர்ஸ்லாம் இன்றைக்கி பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் யாராவது நான் டைரக்ஷனல் செல்லராக இருந்தால் கண்டிப்பாக என்னாச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பையர்ஸ் வந்து யாராவது இந்த இடத்துல வாங்கி யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கனாலும் மறக்காமல் சொல்லுங்கள். இதுதாங்க நம்ம எம்டிஎம். ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் பொசிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து 5000 காட்டுதுங்க. ஸோ ஆக்சுவலி ஆனால் ஃபின் நிஃப்டியில் மட்டும் ஒரு 430 ரூபா லாஸுங்க. பரவாயில்ல, 32,000 வர லாஸ் போயிட்டு எப்படியோ 430 கொண்டு வந்ததே ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.